உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வனோட கதை சுருக்கத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள பயணிக்கலாம். கிபி 980 வாக்கில் சோழ சாம்ராஜ்யம் குமரி முனையிலிருந்து வடபெண்ணைக்கரை வரை பரவி இருந்தது. சுந்தர சோழர் என்று அழைக்கப்பட்ட இரண்டாம் பராந்தக சோழன் வந்து இந்த நாட்டை ஆண்டு வந்தார். கும்பகோணத்துக்கு அருகில் இருந்த பாழையார் வந்து பல ஆண்டுகளாக சோழ நாட்டின் தலைநகராக இருந்த நிலையில் சுந்தர சோழனுடைய காலத்தில் தஞ்சாவூர் வந்து தலைநகரமாக மாற்றப்பட்டிருந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு ரெண்டு மகன்களும் ஒரு மகனும் இருந்தாங்க. மூத்த மகன் வந்து ஆதித்த கரிகாலன், இரண்டாவதாக குந்தவையும், கடைசியாக அருள்மொழிவர்மனும் பிறந்திருந்தனர். இந்த அருள்மொழிவர்மனே வரலாற்றில் வந்து ராஜராஜ சோழன் என புகழ்பெற்ற மன்னன். சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாமலும் பிரயாணம் செய்ய முடியாத நிலையிலும் அவர் வந்து இருந்தார். அண்ணன் தம்பிகளான பெரிய பழையவேட்டாரையும் சிறிய பழையவேட்டாரையும் காலாதக கண்டரும் அப்பொழுது வந்து பெரும் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாங்க. சோழ நாட்டின் பொக்கிஷம், வரி விதிக்கும் அதிகாரம் ஆகிய வந்து பெரிய பழுவேட்டரிடமிருந்து இருந்தன. தஞ்சை கோட்டையினுடைய காவல் வந்து சிறிய பழையவேட்டர் வசம் இருந்தது. மூத்த மகன் வந்து ஆதித்த கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டிருந்தது. அவர் வந்து வடதிசை படையின் அதிபதியாக காஞ்சிபுரத்தில் வந்து தங்கியிருந்தார். தென்திசை படையின் மாதண்ட நாயகராக அருள்மொழிவர்மன் வந்து இலங்கைக்கு சென்று போர் புரிஞ்சிட்டு இருந்தார். அருள்மொழிவர்மன் வந்து குழந்தையாக இருந்த பொழுது பெற்றோருடன் வந்து காவிரி கரையில் படகுல போயிட்டு இருக்கிறப்போ தவறி ஆற்றுல விழுந்துட்டாரு. அவளை வந்து ஒரு பெண் வந்து தண்ணீரிலிருந்து எடுத்து காப்பாற்றிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. அவள் யார் அப்படின்றது தெரியல. காவிரி அம்மன் தான் வந்து அவளை காப்பாற்றுறதாக கருதி அருள்மொழிவர்மனை பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அழைத்து வந்தாங்க. சோழர்களுடைய தலைநகரம் வந்து தஞ்சைக்கு மாறிட்டாலும் குந்தவையும் வேறு பல சோழ அரச குடும்ப பெண்மணிகளும் பாழையார் நகரிலேயே தங்கியிருந்தாங்க. இதற்கிடையில் சுந்தர சோழருக்கும் அவருடைய மகன்களுக்கும் எதிராக மிகப்பெரிய சதி திட்டம் நடப்பதாக நாடு முழுவதும் செய்திகள் வந்து பரவின. இந்த சதியின் மையமாக இருந்தவர் வந்து மதுராந்தக சோழன். சுந்தர சோழரின் பெரிய தந்தையான கண்டராதித்த சோழனின் மகன் தான் இந்த மதுராந்தகன். சில காலம் முன்பு வரை சிவபக்தியில் தெளித்திருந்த இவர் வந்து சின்ன பழுவேட்டரின் மகளை வந்து திருமணம் செய்து கொண்டதிலிருந்து மனமாற்றம் அடைஞ்சிருந்தாரு. சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகரை சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்பது அந்த மேலே குறிப்பிட்ட சதிகாரர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. காஞ்சிபுரத்தில் இருந்த பட்டத்து இளவரசனுக்கு இந்த செய்திகள் வந்து அரசல் புரசலாக தெரிஞ்சதும் தனது தந்தையை வந்து பழுவேட்டையர்களின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர விரும்பினார். தான் புதிதாக கட்டியிருக்கும் பொன் மாளிகைக்கு வந்து சில காலம் சுந்தர சோழர் தங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை ஒன்றை எழுதி தனது நம்பிக்கைக்கு உரிய வல்லவராயன் வந்தித்தேவன் என்ற வீரரிடம் கொடுத்து அனுப்பினார். ஆதித்த கரிகால தனது இளம் வயதில் நந்தினி என்ற அர்ச்சகர் வீட்டு பெண்ணை வந்து விரும்பினாரு. ஆனால் அது தகாத விருப்பம் அப்படின்ட்டு கண்டராதித்தரின் மனைவியும் ஆதித்தனின் பாட்டியுமான செம்பியன் மாதேவி அவரிடம் வந்து சொன்னார். ஆனால் ஆதித்தனால் வந்து நந்தினியை வந்து மறக்க முடியல. இந்த நிலையில 60 வயதை கடந்த பெரிய பழுவேட்டையர் நந்தினியை திருமணம் செய்துக்கிட்டார். இதையடுத்து நந்தினி வந்து பழுவூர் அரண்மனையின் சர்வாதிகாரியாக ஆனார். யாரையும் தன் வழிக்கு கொண்டு வரும் வசீகர சக்தி அவரிடம் இருந்தது. ஒருமுறை ஆதித்த கரிகாலிடம் பேசும்பொழுது சுந்தர சோழரை சிறையில் அடைச்சிட்டு பெரிய பழுவேட்டரை கொன்றுட்டு தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டான் நந்தினி. இதற்கு ஆதித்தன் மறுத்து விட்டாலும் அதற்கு பிறகு அவனுக்கு தஞ்சாவூருக்கு செல்வதென்றாலேயே பயமாக இருந்தது. ஆதித்த கரிகாலனின் ஓலையை எடுத்துக்கொண்டு வந்த வந்தியத்தேவன் கடம்பூர் சம்பூரர் மாளிகையில் தங்கியிருந்த பொழுது பழுவேட்டையர் உள்ளிட்ட சோழ நாட்டு பிரமுகர்களோட சதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். அதன் பிறகு தஞ்சாவூர் சென்று நந்தினியை சந்தித்து முத்திர மோதத்தை பெற்றான். அதை பயன்படுத்தி சுந்தர சோழரை சந்தித்து ஓலையை வந்து அளித்தான்.
அதற்கு பிறகு பழுவேட்டையர்கள் அவனை கைது செய்ய முயற்சித்த போதிலும் அதிலிருந்து தப்பிய வந்தியத்தேவன் பழையாறை சென்றடைஞ்சான். குந்தவையை வந்து சந்தித்து ஆதித்த கரிகாலன் கொடுத்த அந்த ஓலையை வந்து கொடுத்தான். அந்த சந்திப்பிலேயே குந்தவையிடம் உள்ளத்தை வந்து பறிகொடுத்தான். பிறகு குந்தவை கேட்டுக்கொண்டபடி அருள்மொழிவர்மனை சந்திக்க இலங்கைக்கு சென்றான். ராஜ்யத்துக்கு பேரபாயம் வந்திருக்கிறது, உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையை எழுதி அவரிடம் கொடுத்து அனுப்பினா குந்தவை. அதை எடுத்துக்கொண்டு வந்தியத்தேவன் வந்து இலங்கைக்கு புறப்பட்டான். வந்தியத்தேவன் தன்னுடைய பயணத்தின் பொழுது ஆழ்வார்க்கடியான் என்ற வீர வைவனை சந்தித்தான். அவன் வந்து நாடெங்கும் சென்று தகவல் சேகரிப்பது தெரிந்தாலும் யாருடைய சார்பில் பணியாற்றுகிறான் அப்படின்றது தெரியல. இதனால் அவரிடம் ஜாக்கிரதையாக இருந்தான் வந்தியத்தேவன். இதற்கிடையில் ஆதித்த கரிகாலனின் உள்ளம் குழம்பி போயிருந்துச்சு. வந்தியத்தேவன் என்னவானான் என்ற தகவலும் தெரியல. தன்னுடைய தம்பிக்கு இளவரசர் பட்டம் கட்டிட்டு வெளிநாட்டுக்கு சென்று போர் தொடுத்து வெற்றிகளை வந்து ஈட்ட விரும்பினான் ஆதித்த கரிகாலன். இதனால் அருள்மொழிவர்மனை வரவழைக்க தன்னுடைய நண்பனான பல்லவ குல பார்ப்பேந்திரனை இலங்கைக்கு அனுப்பினான் ஆதித்த கரிகாலன். கோடியக்கரை சென்ற வந்தியத்தேவன் அங்கிருந்த பூங்கொழி என்ற பெண்ணோட உதவியால் இலங்கையை அடைஞ்சு அருள்மொழிவர்மனை சந்தித்து குந்தவை கொடுத்த ஓலையை கொடுக்குறான். அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் நெருக்கமான நண்பர்களாகிறாங்க. அப்பொழுது இலங்கையில் தான் கண்டறிந்த சில அதிசயமான விவரங்களை அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவனுக்கு சொல்கிறான். அதாவது சுந்தர சோழர் பட்டத்து இளவரசாவதற்கு முன்பாக இலங்கையை அடுத்த பூதத்தீவில் சில காலம் தங்க நேர்ந்தது. அங்கே அவரை தாக்க வந்த கரடியிலிருந்து ஒரு பெண் வந்து காப்பாற்றுறா. வாய் பேசவோ கேட்கவோ இல்லாத அந்த பெண்ணை காதலிக்கும் சுந்தர சோழர் சில காலம் அவளுடன் வாழ்கிறாரு. பிறகு அவளை பிரிந்து நாடு திரும்புகிறாரு. அந்த வாய் பேச முடியாத பெண் தான் பொன்னி நதியில் இருந்து அருள்மொழிவர்மனை காப்பாற்றியவள். இலங்கையிலும் கூட மேலும் பல அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை காப்பாற்றுகிறாள் அந்த பெண். அந்த பெண்ணுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது குறித்தும் அந்த குழந்தைகள் யார் என்பது குறித்தும் அருள்மொழிவர்மனுக்கு சில யூகங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் தன் தந்தையை சந்தித்து சொல்ல விரும்புகிறார் அருள்மொழிவர்மன். இதற்கிடையில் ஆதித்த கரிகாலன் அனுப்பிய பார்த்திபேந்திரனும் இலங்கையை வந்தடைந்து அருள்மொழிவர்மனை சந்திக்கிறான். தஞ்சாவூருக்கோ பழையாறுக்கோ செல்லாமல் காஞ்சிபுரத்துக்கு வரும்படி சொல்கிறான் பாந்தி பேந்திரன். இதற்கிடையில் அருள்மொழிவர்மனை கைது செய்து அழைத்து போவதற்காக பழுவேட்டையர்கள் ரெண்டு கப்பல்களை அனுப்பியிருப்பதாக பூங்கொழி சொல்கிறான். இதையடுத்து தானே அவர்களிடம் சென்று சரணடைய போவதாக சொல்லி செல்கிறார் அருள்மொழிவர்மன். ஆனால் இந்த கப்பல்களில் ஒன்று வந்து முழுகி விடுகிறது. இன்னொரு கப்பலை அரேபியர்கள் சிலர் வந்து கைப்பற்றுறாங்க. அரேபியர்கள் கைப்பற்றிய கப்பலில் தான் இளவரசரில் அருள்மொழிவர்மன் இருப்பதாக கருதிய வந்தியத்தேவன் அந்த கப்பலில் ஏறுகிறான். ஆனால் அதே கப்பலில் ஏறும் பாண்டிய நாட்டு அபத்து ரவிதாசனும் அவனுடைய தோழனும் அரேபியர்களை கொன்று விட்டு வந்தியத்தேவனை கப்பல்லையே கட்டி போட்டுட்டு படகுல தப்பி செல்கிறாங்க. வந்தியத்தேவனை மீட்பதற்காக பாந்திபேந்திரனும் அந்த கப்பலை பின்தொடர்ந்து செல்றார் அருள்மொழிவர்மன். இதற்கிடையில் வந்தியத்தேவன் இருக்கும் கப்பலை இடி தாங்கி தீப்பிடிக்குது. இதையடுத்து அவனை ஒரு படகுல சென்று காப்பாற்றுகிறாள் அருள்மொழிவர்மன். ஆனால் இருவருக்குமே கடல் கொந்தளிப்பில் சிக்கி கொள்கிறாங்க. அவர்களை அடுத்த நாள் வந்து காலையில் பூங்குழலி காப்பாற்றுறாள். துறைமுகப்பட்டினமான நாகப்பட்டினத்துக்கு இளவரசர் அருள்மொழிவன் வந்து சேர்ந்தா அவரை வரவேற்று அழைத்து கொண்டு தஞ்சாவூருக்கு செல்லலாம் அப்படின்ற நினச்சி பெரிய பழுவேட்டையரும் நந்தினியும் வந்திருந்தாங்க. ஆனால் புயல் வீசியதால் அனுப்பிய கப்பல்கள் என்ன ஆனதோ அப்படின்னு சொல்லிட்டு திகைத்து நின்றுருக்காங்க. அப்பொழுது வேறொரு கப்பலில் வந்த பார்த்திபேந்திரனும் ஒரு படகு மூலம் கரைக்கு வந்து இறங்கி பழுவேட்டையரை சந்தித்து கப்பல்களுக்கு நேர்ந்த கதியை வந்து விவரிக்கிறான். இளவரசனோட கதியையும் வந்தியத்தேவனோட கதியையும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறான் பாந்திபேந்திரன். இதை கேட்ட பழுவேட்டையர் வந்து மனம் வந்து கலங்கி போகிறார். அந்த நேரத்தில் நந்தினியை சந்தித்த பாந்திபேந்திரன் அவள் அழகில் சொக்கி போகிறான். பாந்திபேந்திரனிடம் பேசிய நந்தினி ஆதித்த கரிகாலனை எப்படியாவது கடம்பூருக்கு வரவழைக்க வேண்டும் விரும்புகிறான். அவனை அங்கே வரவழைத்து சம்புருவர் மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடலாம் என்றும்
சோழ பேரரசை அதுக்கு பிறகு ரெண்டா பிரிச்சு ஆதித்த கரிகாலனுக்கும் மதுராந்தனுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பாந்தி பேந்தரும் ஒப்புக்கிறான். இதற்கடையில பூங்குழலியின் படகில் வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் வேறு பாதையில கோடிக்கரை வராங்க. இளவரசருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டதால குந்தவைக்கு சொல்லி அனுப்பியபடி நாகப்பட்டினம் சூடாமணி விகார கொண்டு சென்றாங்க. இளவரசருக்கு நாகப்பட்டினம் சூடாமணி விகாரின் தலைமைக்கு பிக்குவே வந்து சிகிச்சை வந்து அளிக்கிறார். இதற்கு பிறகு வந்தியத்தேவன் குந்தவையை பார்ப்பதற்காக பழையாறை நோக்கி சென்றான். அப்படி போகிற வழியில சிலர் அவனை மடக்கி நந்தினியின் முன்பாக நிறுத்துறாங்க. நந்தினி அவனிடம் கொடுத்த முதிரை மோதிரத்தை திரும்ப கேட்கிறார். இதனை இலங்கையில் தளபதி பறித்து கொண்டு விட்டதாக சொன்னான் வந்தியத்தேவன். இதையடுத்து இலங்கையின் வந்தியத்தேவன் சந்தித்த வாய் பேச முடியாத பெண்மணியான மந்தாக்கனியை மீண்டும் எங்காவது பார்த்தா தன்னிடம் கூட்டி வர வேண்டும் என்று வந்தியத்தேவனிடம் சொன்னான் நந்தினி. மேலும் கந்தமாறனை முதுகில் குத்த உத்தரவிட்டது பழுவேட்டையர் என்பதையும் சொன்னான். இதற்கு பிறகு வந்தியத்தேவன் தன்னிடம்தான் முத்திரை மோதிரம் இருப்பதாக சொன்னான். ஆனா அந்த மோதிரத்தை அவனையே வைத்து கொண்ட சொன்ன நந்தினி மீண்டும் அவனை கடத்தப்பட்ட இடத்திலேயே இறக்கி விடும்படி வீரர்களிடம் சொன்னான். அடங்கி அங்க இருந்த பழையாறு வந்தடைந்த வந்தியத்தேவன் எப்படி கோட்டைக்குள் புகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ மதுராந்தகர் ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் வந்து தன்னை ஒரு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி கொண்ட வந்தியத்தேவன் அவர் மூலமாகவே கோட்டைக்குள் புகுந்தான். பிறகு ஆழ்வார்க்கடியானம் சேர்ந்து குந்தவையை சந்தித்த வந்தியத்தேவன் சூடாமணி விகாரை அருள்மொழிவர்மன் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரை பூங்குழலியும் சேந்த நமுதனும் கவனித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தான். இதற்கிடையில் மக்கள் அரண்மனை முன்பாக கூடி அருள்மொழிவர்மன் இறந்திருக்கலாம்ட்டு கூச்சலிடுறாங்க. ஆனா செம்பியன் மாதேவியும் குந்தவையும் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கூடும் என்பதை தெரிவித்தார்கள். கூட்டத்தில் இருந்த வந்தியத்தேவனை கண்ட வைத்தியருடைய மகன் ஒற்றன் என்று குற்றம் சாட்டவும் இருவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கண்ட அனிருத்தர் இருவரையும் கைது செய்ய உத்தரவிடுறார். மதுராந்தகரை சந்தித்த அவரது தாய் வந்து செம்பியன் மாதேவி அவனை சிவபக்தராக வளர்க்கவே தானும் அவருடைய தந்தையும் ஆசைப்பட்டதாகவும் பழுவேட்டையருடைய மனதை மாறிவிட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா இதை மதுராந்தகர் கேட்க விரும்பல. தாயையே தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டு வெளியேறுறாரு. குந்தவையும் அனிருத்தரும் சந்தித்து பேசிய பிறகு வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனிடம் அனுப்பி அவன் கடம்பூருக்கு வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அனிருத்தர் வந்து சிறையில் இருந்த வந்தியத்தேவனை சந்தித்து குந்தவை அவனை காதலிப்பதாக தெரிவிக்கிறார். பிறகு ஆதித்த கரிகாலனை சந்தித்து அவனுடனே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அடுத்த நாள் அனிருத்தர் கொடுத்த ஓலையை எடுத்துக்கொண்டு ஆழ்வார்க்கடியாருடன் சேர்ந்து காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டான் வந்தியத்தேவன். போகும் வழியில குழந்தை ஜோதிடர் வீட்டுல வானதியை சந்திக்கிறான் வந்தியத்தேவன். அவன் தனது தாத்தாவை பார்க்க போவதாக குந்தவியிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டிருந்தான். வந்தியத்தேவனை பார்த்த அவள் தான் பௌத்த மதத்திற்கு மாற விரும்புவதாகவும் தன்னை நாகப்பட்டினம் சூடாமணி அறையில் சேர்ப்பிக்கும்படியும் கூறினாள் வானதி. ஆனா தான் முக்கியமான வேலையாக சொல்லி அதை மறுத்து விட்டான் வந்தியத்தேவன். இதற்கு பிறகு அனிருத்தரின் நாட்கள் அவளது பயணத்தை தடுத்து மீண்டும் அவளை குந்தவிடம் சேர்ப்பிக்கிறாங்க. இந்த கலையபுரத்திலும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பிரிந்துவிட அமாவாசை இருட்டில் ஒரு மண்டபத்தை சென்றடைந்தான் வந்தியத்தேவன். அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையோடு அவன் பேசி கொண்டிருந்த பொழுது ரவிதாசன் உள்ளிட்ட சதிகாரர்கள் அங்கே வந்து விட்டாங்க. அவர்கள் வந்தியத்தேவனை பிடித்து கட்டி போட்டார்கள். சிறிது நேரத்துல நந்தினியும் அங்கு வந்து சேர்ந்தான். அந்த சிறுவனுக்கு பாண்டிய இளவரசனாக பட்டாபிஷேகம் நடந்தது. இவையெல்லாம் முடிந்த பிறகு வந்தியத்தேவனை கொல்லாமல் விட்டு விடலாம் என்று சொன்னால் நந்தினி. அவர்கள் புறப்பட்ட பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவனை வந்து விடுவித்தான். இதற்கிடையில வானதியும் குந்தவையும் நாகப்பட்டினம் சென்று இளவரசரை சந்தித்தனர். இலங்கையில் உள்ள வாய் பேச முடியாத பெண்ணை தஞ்சைக்கு எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என இளவரசரிடம் கூறினால் குந்தவை. நந்தினியை வைத்து சுந்தர சோழரை எப்படி பயமுறுத்தி வருகிறார்கள் என்பதையும் விவரித்தார். காஞ்சிபுரத்துல இருந்து கந்தமாற பாந்திபேந்தருடன் ஆதித்த கரிகாலன் கடம்பூரை நோக்கி புறப்பட்டான். ஆதித்த கரிகாலன் புறப்பட்டது தெரியாம காஞ்சிபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியானோ வந்தியத்தேவனும் கடம்பூர் பக்கம் இருந்து அய்யனார் கோயில்ல தங்கினாங்க.
அங்கிருந்த மண் யானைக்கு கீழே இருந்த சுரங்கத்தின் வழியாக கடம்பூர் அரண்மனைக்குள் சென்ற வந்தியத்தேவர் கந்தமாறனிடம் சகோதரி மணிமேகலையின் உதவியால அரண்மனையின் மேல் மாடத்தை சென்றடைஞ்சான். அன்று இரவு ஆதித்த கரிகாலனும் கந்தமாறனும் அங்கே வருவதாக மணிமேகலை சொன்னான். விரைவிலேயே வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் வந்து இணைந்து கொண்டான். பிறகு அரண்மனையிலிருந்து வெளியே சென்று ஆதித்த கரிகாலனை சந்தித்து அவனுடன் சேர்ந்து கொண்டான் வந்தியத்தேவன். பிறகு வந்து அரண்மனைக்கு வந்த ஆதித்த கரிகாலன் அங்கிருந்த அனைவரிடமும் குத்தலாகவே பேசினான். கந்தமாறனை தன் நண்பன் வந்தியத்தேவன் கத்தியால் குத்தவில்லை என்றும் சொன்னான். இதற்கிடையில் நந்தினியை சந்தித்த மணிமேகலை தனக்கு வந்தியத்தேவன் மேல்தான் விருப்பம் என்றும், ஆனால் தன்னை ஆதித்த கரிகாலனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார்கள் என்றும் கூறினான். கோடிக்கரையில் சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பூங்குழலியை காதலிப்பதாக சேந்தன் அமுதன் சொன்னான். அதை அவள் ஏற்கவில்லை. அந்த தருணத்தில் மந்தாக்கனி அங்கு வந்தாள். ஆனால் அவர்கள் அவளை அழைத்தும் ஓடத் துவங்கினாள். சிறிது நேரத்தில் அவளை வேறு யாரோ சிலர் மடக்கி பிடித்து பல்லாக்கில் வைத்து தஞ்சைக்கு அழைத்து செல்ல துவங்கினர். இந்த விவகாரம் குறித்து சக்கரவர்த்தியிடம் முறையிடலாம் அப்படின்ட்டு முடிவு செஞ்ச பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் தஞ்சையை நோக்கி புறப்பட்டாங்க. வழியில மழையினுடைய காரணமாக பல்லக்கு நின்ற பொழுது அந்த வழியாக வந்த பூங்குழலி சேந்தன் அமுதனும் வந்தனர். மந்தாக்கனியை பதிலாக பூங்குழலியை பல்லக்கில் ஏற்றி கொண்டான். மந்தாக்கனியை சேந்தன் அமுதன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். தஞ்சை அரண்மனையில் பல்லக்கில் வந்தது பூங்குழலி என்பதை அறிந்த அனிருத்த பிரம்மராயர் ஆச்சரியமடைகிறாரு. மந்தாக்கினி தனக்கு அத்தை என்பதை விளக்கினாள் பூங்கொழி. பிறகு மந்தாக்கினியை காட்டுவதாக கூறி ஆழ்வார்க்கடியானை சேந்தன் அமுதன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள் பூங்கொழி. அவர்கள் சென்ற பிறகு அங்கிருந்த குந்தவையிடம் தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டார் அனிருத்த பிரம்மராயர். தன் மகன்களுக்கு ஆபத்து வரும் என்பதால் தான் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார் சக்கரவர்த்தி. அவரிடம் ஒரு முறை அருள்மொழிவர்மனை காட்டிவிட்டால் அவருக்கு அச்சம் தீர்ந்து விடும் என்றால் குந்தவை. அதே போல தானும் மந்தாக்கனி உயிரோடு இருப்பதை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து விட்டால் அவருக்கு பயம் தீர்ந்து விடும் என்று நினைத்ததாகவும், ஆனால் அதனை பூங்குழலி கெடுத்து விட்டதாகவும் குற்றம் சுமத்தினார் அனுதிருத்த பிரம்மராயர். அப்பொழுது அங்கு வந்த பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் மந்தாக்கனியை கோட்டைக்கு அழைத்து வந்த பொழுது கூட்டத்தோடு கலந்து காணாமல் போய்விட்டதாக தெரிவித்தனர். அந்த கூட்டத்தில் ரவிதாசரை பார்த்து விட்ட மந்தாக்கனி அவனால் ஏதாவது தீய காரியம் நடக்கக்கூடும் என்பதால் அவனை பின்தொடர்ந்தான். அவனும் ரவிதாசனும் ஒரு நிலவரையின் மூலமாக சுந்தர சோழரின் படுக்கையறையை சென்றடைகிறாங்க. 3 நாட்கள் அந்த நிலவரையிலேயே காத்திருந்து பிறகு வேலிருந்து சுந்தர சோழரை கொல்ல வேண்டும் என்றார் ரவிதாசன். பிறகு சோமன் சாம்பவனை அங்கே விட்டுவிட்டு அவன் சென்று விட்டான். இதையெல்லாம் கவனித்த மந்தாக்கனி இருள் சூழ்ந்ததும் சோமன் சாம்பவனை பயமுறுத்தி விரட்டிவிட்டு அவர்கள் சென்ற நிலவரை வழியாக சுந்தர சோழரின் படுக்கையை அடைய சென்றடைந்தான். அப்பொழுது அங்கே பூங்கொழி அனிருத்தர் ஆகியோர் இருந்தனர். அனிருத்தர் சக்கரவர்த்தியிடம் எல்லா உண்மைகளையும் சொல்றாரு. அருள்மொழிவர்மன் பத்திரமாக இருப்பதை பூங்கொழி தெரிவிக்கிறார். பிறகு எல்லாரும் அங்கிருந்து சென்ற பிறகு மந்தாக்கினி அங்கே வந்தான். அவளை பார்த்ததும் அருகில் இருந்த உலோக பொருள் ஒன்றை அவள் மீது எரிந்தார். அவள் கத்திய சத்தம் கேட்டதும் அனைவரும் ஓடி வர்றாங்க. அப்பொழுது குந்தவை அவள்தான் மந்தாக்கனி என்றும் அவள் சாகவில்லை என்றும் கூறுகிறாள். இதற்கிடையில் நந்தினி சில மந்திரவாதிகளை சந்திப்பதை பற்றியும் ஒரு சிறுவனை பாண்டிய இளவரசனாக மகுடாபிஷேகம் செய்ததை பற்றியும் அனிருத்தர் சொன்னார். நந்தினி அவருடைய மன்னருடைய மகளாக கூட இருந்திருக்கலாம் என்றும் சொன்னார். மந்தாக்கினி உயிருடன் இருந்தது மன்னருக்கு நிம்மதி அளித்தது. ஆனால் மந்தாக்கனி தூங்கல. அன்று இரவு பூங்குழலியும் மந்தாக்கனியும் புறப்பட்ட சுரங்கத்தை அடைகிறாங்க. காலையில அவர்களை காணாம மற்றவங்க தேடுறாங்க. இதற்கரையில கடம்பூர்ல ஆதித்த கரிகாலன் தொடர்ந்து குதர்க்கமாகவே பேசி வரான். பிறகு ராஜ்யத்தை மதுராந்தனுக்கே கொடுத்து விடுவதாகவும் தான் படையெடுத்து சென்ற பொருளுதவி செய்தால் போதும் என்றும் சொல்றான். அதற்கு மன்னரை கேட்க வேண்டும் என்று பழுவேட்டையர் சொன்னதும் அவரை கேட்டா அருள்மொழிவர்மனை சிறைப்பிடித்து வர ஆள் அனுப்பினீர்கள் என்று கேட்டான். அதற்கு பிறகு தான் தஞ்சாவூருக்கு திரும்புவதாக சொன்ன பழுவேட்டையர், ஆனால் பழுவேட்டையரை இழிவாக பேசியதற்காகத்தான் கடம்பூரிலேயே தங்கியிருந்து ஆதித்த கரிகாலனை பழிவாங்க விரும்புவதாக சொன்னால் நந்தினி.
பிறகு பழுவேட்டையர் தஞ்சைக்கு புறப்பட்டார். பிறகு ஆதித்த கரிகாலன், வந்தியத்தேவன், பார்த்திபேந்திரன், கந்தமாறன் ஆகியோர் வேட்டைக்கு சென்றனர். அப்பொழுது ஆற்றில் ஒரு படகில் நந்தினியும் மணிமேகலும் இருப்பதை பார்த்தாங்க. ஆதித்த கரிகாலன் நந்தினியை சந்தித்து அவள் தன்னுடைய சகோதரி என்றான். அவள் அதை ஏற்கவில்லை. அடுத்த நாள் நள்ளிரவு தன்னை அந்த புறத்தில் சந்திக்க வேண்டும் என்று வந்தியத்தேவனிடம் சொன்னாள் நந்தினி. நாகப்பட்டினம் சூடாமணி விகார சிகிச்சை பெற்று கொண்டிருந்த அருள்மொழிவர்மனும் தலைமை பிக்யூவுக்கு நிறைய விஷயங்களை பற்றி விவாதிக்கிறாங்க. தனக்கு உடல்நலம் சரியாகி விட்டதால் தன் தஞ்சாவூருக்கு போய் தனது தந்தை சுந்தர சோழரை பார்க்க விரும்புவதாக சொன்னார் அருள்மொழிவர்மன். ஆனால் அவர் அங்கு தங்கியிருக்கும் விஷயம் வெளியில் பரவுறதுனால மக்கள் விகாரம் முன்பாக வெளியில் குவிந்து விட்டாங்க. இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சல் போடுறாங்க. ஆனால் அருள்மொழிவர்மன் அங்கிருந்து சென்று விடுவதென்றும் அவர் சென்ற பிறகு யாராவது ஒருவரை உள்ளே அழைத்து வந்து காண்பிக்கலாம் எனவும் முடிவு செய்யப்பட்டது. அந்த திட்டப்படி கூட்டத்தில் இருந்த பூங்குழலியின் அண்ணன் முருகையன் உள்ளே அழைத்து வரப்பட்டான். அவன் இளவரசரை அங்கிருந்து சிறிது தூரத்தில் இருந்த ஆனமங்கலத்து விகாரையின் பின்பக்கத்தில் இருந்த படகுத்துறை வழியாக படகில அழைத்து போறான். சிறிது தூரம் சென்றவுடன் கடுமையான புயல் வீசியதில் சூடாமணி விகாரை நீரில் முழுவதை பார்த்த அருள்மொழிவர்மன் திரும்பவும் அங்கே சென்று தலைமை பிக்குவை படகில் மீட்டு கொண்டு ஆனைமுகல் அரண்மனைக்கு வராரு. அங்கே மழைக்காக பெரிய அளவுல மக்கள் கூட்டமும் ஒதுங்கி இருந்தது. மழை நின்ற பிறகு ஒரு வியாபாரியரோட வேடத்துல இளவரசரும் முருகையனும் வெளியில புறப்படுறாங்க. அவர்களை வழியில் பார்த்த முருகையன் மனைவி ரங்காம்மாள் ராக்கம்மா வந்து இளவரசரை அடையாளம் கண்டு கொண்டு கத்துறான். இதையடுத்து அவர் நாகப்பட்டினம் மக்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் கழித்தார். பிறகு தனது வேஷத்தை கலைத்து விட்டு யானை மேல் ஏறி தஞ்சாவூருக்கு போறாரு. புயல் அடித்து கொண்டிருந்த நாளில் தான் கடம்புரை தஞ்சாவூருக்கு புறப்பட்டாரு. பழுவேட்டையர் தஞ்சாவூருக்கு சென்று மதுராந்தகனை அழைத்து வரும்படி நந்தினி தான் அவரை அனுப்பியிருந்தார். அந்த சமயத்துல கந்தமாற ஆதித்த கரிகால வந்தியத்தேவன் என மூன்று இளைஞர்களுக்கு மத்தியில நந்தினியை விட்டு வந்தது அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. நந்தினி தொடர்பாக பல சந்தேகங்கள் அவருக்கு தோன்றியபடியே இருந்தது. இவையெல்லாம் யோசிச்சபடியே கொள்ளிடத்தை கடப்பதற்கு படகுல பயணிக்கிறாரு பழுவேட்டையர். படகு கரையை நெருங்கும் சமயத்துல அதன் அறையில ஒரு மரம் விழுந்ததுனால சட்டென்று கவுந்தது. படகில் இருந்த மற்ற வீரர்கள் உஷார் நிலையில இருந்ததால நீந்தி கரையேறிட்டாங்க. ஆனா பழுவேட்டையர் எதையோ யோசித்தபடி இருந்ததால் உடனடியாக கரையேற முடியல. ஒரு கட்டையை பிடித்து கொண்டு மிதந்த அவர் இரவுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல கரை ஏறி அருகில் இருந்த துர்கை கோவிலை அடைந்து அங்கிருந்த பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு களைப்புல தூங்கி போயிட்டார். நந்தினியை நம்ப வேண்டாம் என்று துர்கை சொல்வதை போல அவருக்கு ஒரு கனவு வந்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்த பொழுது கோயிலை சுற்றி வெள்ளம் ஓடிக்கிட்டு இருந்துக்கிறது. அந்த இடம் வந்து திருப்பிரபியம் என்பது அவருக்கு புரிஞ்சிச்சு. அன்று இரவுல அந்த மண்டபத்தை விட்டு அவர் வெளியேற நினைத்த பொழுது யாரோ ரவிதாசா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற ஒரு குரல் கேட்டது. பழுவேட்டையருக்கு நந்தினியை தேடி ஒரு மந்திரவாதியின் நினைவு வந்தது. உடனே அவனை பற்றி தெரிந்து கொள்ள மண்டபத்தின் முன்பு மழுங்கி கிடப்பதை போல படுத்துக்கிறார். வந்தவன் வந்து தேவராளன் என்பது பழுவேட்டையருக்கு தெரிந்தது. கோவிலுக்குள் வந்த தேவராளன் பழுவேட்டையர் அங்கு கிடப்பதை பார்த்ததும் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுறான். பழுவேட்டையரை அவனை பின்தொடர்ந்து ஓடுறாரு. முடிவில் பிரத்யபதியின் பள்ளிப்படை கோயிலை சென்றடைந்தார். அங்கே தேவராளனும் ரவிதாசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் சுந்தர சோழனின் இரண்டு மகன்களும் செத்து போவார்கள் என்று தேவராளிடம் சொன்னார் ரவிதாசன். தேவராளராக இருந்தவர் சில காலத்துக்கு முன்பாக அரண்மனையின் வேலையை பார்த்து தன்னால் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பரமேஸ்வரன் என்பது பழுவேட்டையருக்கு தெரிஞ்சிச்சு. அவர்கள் இருவரும் பேசி கொண்டதுல இருந்து பல விஷயங்கள் அவருக்கு புரிய வந்துச்சு. அதாவது தஞ்சாவூருக்கு இளவரசர் வந்து யானை மீது வந்து கொண்டிருப்பதாகவும் வரும் வழியில பாகனம் மாற்றிவிட்டு அருள்மொழிவர்மனை கொல்ல திட்டமிட்டு இருப்பதாகவும் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுந்தர சோழர் உள்ள அரண்மனையின் நிலவரை காத்திருக்கும் சோமன் சாம்பவன் வேலை எரிந்து சுந்தர சோழரை கொள்வான் என்றும் கூறினார்கள். மேலும் வீரபாண்டியன் இறப்பதற்கு முன்பாக பழுவூர் ராணியை தனது பட்ட மகிழ்ச்சியாக்கி கொண்டதையும் பாண்டியகுமாரன் கையிலிருந்த வீரவாளை பெற்றுக் கொண்டதையும் ரவிதாசன் வந்து நினைவு கூறுறான். ஆதித்த கரிகாலனை கொன்றுவிட்டு பழியை வந்தியத்தேவன் மீது போடுவதற்கு நந்தினி திட்டமிட்டிருப்பதையும் விளக்கிறான்.
இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட பழுவேட்டையர் ரவிதாசனையும் தேவலரையும் பிடித்து தந்து கைகளாலேயே இறுக்கி கொள்ள முயன்றார். ஆனா அவர்கள் மீது அவர் மீது வந்து பழந்த மண்டபத்தை தள்ளிவிட்டு தப்பி போயிட்டாங்க. நினைவில் கிழந்து கிடந்த பழுவேட்டையார் கண் விழித்து பார்த்த பொழுது வானத்தில் தூதுக்கேக மறைந்து அப்படியே மறையறத வந்து பார்க்கிறார். தூமக்கேது, அன்று திட்டமிட்டப்பட்டிருக்கும் கொலைகாலத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கருதுகிறார். ஆகவே தட்டு தடுமாறி நடந்து சென்று குழந்தை ஜோதிடர் வீட்டை வந்து அடைகிறார். ஜோதிடரின் வீட்டில் குந்தவையும் வானவியும் வந்து வானதியும் இருந்தாங்க. தஞ்சைக்கு சென்று அருள்மொழிவர்மனை பாழையாறிலேயே தடுத்து நிறுத்துவதற்காக புறப்பட்ட குந்தவையும் வானதியும் ஜோதிடரை சந்தித்து ஆலோசனை கேட்க வந்திருந்தாங்க. அவர்களிடம் அன்று நடக்கவிருந்த சதி திட்டங்களை எல்லாம் விளக்கிவிட்டு குந்தவை வந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு தான் கடம்பூருக்கு செல்லவிருப்பதாக சொன்னார் பழுவேட்டையர். அங்கே சென்று நந்தினியை கொல்ல போவதாகவும் சொன்னார். ஆனால் நந்தினியை தங்கள் சகோதரி என்றும் அவளை கொல்ல வேண்டாம் என்றும் குந்தவை கேட்டுக்கொண்டார். பிறகு தான் தஞ்சைக்கே திரும்பி காரியங்களை கவனிப்பதாக சொன்னால் குந்தவை. பழுவேட்டையர் சென்ற சிறிது நேரத்துக்கு பிறகு ஆழ்வார்க்கடியான் ஜோதிடர் வீட்டுக்குள்ள நுழைகிறான். வானதியை அருள்மொழிவர்மனுக்கு திருமணம் செய்து வைப்பதோடு அவனுக்கும் பட்டம் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியும் பழுவேட்டையர்கள் பதிவு நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை கோரியும் தென் திசை தளபதி பூதி விக்ரமகேசரி தஞ்சை கோட்டையை முற்றுகையிட வந்து கொண்டிருப்பதாகவும் ஆழ்வார்க்கடியர் சொன்னான். வேறும் திருக்கோவிலூர் மலையமானும் படையும் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தான். அந்த நேரத்துல பூங்குழலியும் அங்கே வர தனது அத்தை சுரங்க நிலவரையிலே சக்கரவர்த்தியின் பாதுகாப்பிற்காக ஒளிந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தான். அந்த நேரத்துல அருகில் இருந்த ஆற்றின் வெள்ளம் குழந்தை ஜோதிடரின் குடிசையை நெருங்கவே எல்லோரும் அருகில் உள்ள கோவில் மண்டபத்துல ஏறிக்கொள்றாங்க. வானதி மட்டும் கீழே சிக்கி கொண்டான். பிறகு அந்த பக்கம் மிதந்து வந்த குழந்தை ஜோதிடரின் கூரை மீது வானதி ஏறிக்கொண்டான். அவளை காப்பாற்ற பூங்குழலி படகுல சென்றான். இதற்கிடையில இளவரசர் அருள்மொழிவர்மன கொலைவி கொள்ள யானை பாகன் மூலம் திட்டமிடப்பட்டிருந்தது அவருக்கு தெரிந்துவிட்டது. அந்த பாகனை விரட்டி விட்டு அவரே பாகனா போல யானையை செலுத்த ஆரம்பிக்கிறார். செல்லும் வழியில வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டிருந்த பூங்குழலியும் வானதியையும் காப்பாற்றி நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டறிகிறார் அருள்மொழிவர்மன். அந்த நேரத்துல கொடும்பாரூர் தலைமைக்கு உட்பட்ட பராந்தக சோழர் பெரும்படையும் தென்பாண்டிய நாட்டிலிருந்த தெரிஞ்ச கைகோளார் பெரும்படையும் ஈழத்து போரில் ஈடுபட்டிருந்த அருங்கிய சோழர் பெரும்படையும் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. இதையடுத்து தஞ்சை கோட்டையின் கதவுகளை மூட சின்ன பழுவேட்டையார் உத்தரவிடுறார். அது அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று கோட்டைக்கு பூதி விக்ரமகேசரி ஆலோசித்துக் கொண்டிருந்த பொழுது யானை மீது வானதியும் பூங்குழலியும் வந்திருந்தனர். யானை பாகனாக வந்த அருள்மொழிவர்மனை அவருக்கு அடையாளம் தெரியல. தான் சக்கரவர்த்தி குந்தவிடமிருந்து செய்தி கொண்டிருப்பதாக வானதி சொல்றார். அருள்மொழிவர்மன் என்ன ஆனது என்பது பற்றி தனக்கு தெரியும் என்றாலும் அதை பற்றி தான் சொல்ல முடியாது என்றும் சொல்றார். சக்கரவர்த்தியை சந்தித்த தன்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இதையடுத்து நாளை பகல் பொழுதுக்குள் தாங்கள் சக்கரவர்த்தியை தரிசிக்க முடியவில்லை என்றால் கோட்டையை தகர்ப்போம் என்று சின்ன பழுவேட்டரிடம் சொல்லுமாறு கூறி வானதி அனுப்பி வைத்தார் விக்ரமகேசரி. வானதி வந்திருக்கும் செய்தியை தெரிஞ்சதும் கோட்டை கதவுகளை திறந்து யானையை உள்ளே அனுமதிக்க சொல்றாரு சின்ன பழுவேட்டையர். பிறகு வானதி பெரிய பழுவேட்டையர் குழந்தை ஜோதிடர் வீட்டில் தங்களிடம் சொன்ன தகவல்களை அவரிடம் தெரிவிக்கிறார். சிறிது நேரத்துல யானை பாகன் வேடத்துல வந்தது அருள்மொழிவர்மன் தான் என்பதும் சின்ன பழுவேட்டையரான கலாந்தக கண்டருக்கு புரிஞ்சது. பிறகு சக்கரவர்த்தியை பார்க்க அவர்கள் சென்றனர். சக்கரவர்த்தியை பார்க்க போகாமல் வெளியிலேயே நின்று விட்ட பூங்குழலி சின்ன பழுவேட்டையரிடம் பொக்கிஷ நிலவரையில் யாராவது ஒளிந்து கொண்டிருக்கலாம் என்று கூறினார். அப்படி யாராவது இருந்தால் தேடி பார்க்கலாம் என்று சிறிய பழுவேட்டரும் பூங்குழலியும் சென்றனர். அந்த நேரத்துல சுந்தர சோழர் இருந்த அந்தர்ப்பர் அறையில் ஒரு பெண் கத்தும் விபரீதமான சத்தம் கேட்டது. பூங்குழலி அந்தர்ப்பத்துக்குள்ள அந்தப்புறத்துல ஓடி போய் பார்த்த பொழுது சுந்தர சோழர் அருள்மொழிவர்மனின் கையை பிடித்தபடி பேசிக்கிட்டு இருக்கார். அப்பொழுது மந்தாக்கனி தேவி திடீரென்று அவர்களுக்கு முன் வந்து நிற்கிறார். சுந்தர சோழரை கொல்ல வீசப்பட்ட வேல் அவள் மீது பாய்ந்தது. சுந்தர சோழரின் மடியில் படுத்தபடி உயிர் நீத்தாள் மந்தாக்கனி. கடம்பூர் அரண்மனையில் இருந்த நந்தினி மிகுந்த பரபரப்புடன் இருந்தார். பெரிய பழுவேட்டரின் படகு மூழ்கிய செய்தி தெரிந்ததும் கலக்கமடையாமல் இருந்தால் ஆதித்த கரிகாலன் உள்மத்தம் பிடித்த நிலையிலே இருக்கிறான். நண்பர்கள் யாரையும் நம்பல. வந்தியத்தேவனை அன்று முழுவதும் தன் முகத்திலேயே விழிக்காதே என்று கூறிவிட்டான்.
இதற்கு பிறகு வந்தியத்தேவனை சந்தித்த கந்தமாறனிடம் சகோதரி மணிமேகலை, வந்தியத்தேவன் கடம்பூரை விட்டு உடனடியாக வெளியேறும்படியும் இல்லாவிட்டால் ஆபத்து ஏற்படும் என்றும் சொன்னான். ஆனால் அதை அவன் ஏற்கல. பிறகு கடம்பூர் மாளிகையின் வேட்டை மண்டபத்துக்குள் யாரோ இருப்பதாக தெரிவதாகவும் உள்ளே சென்று பார்க்கலாம் என்றும் கூறி மணிமேகலையும் வந்தியத்தேவனும் உள்ளே சென்றார்கள். அந்த மண்டபத்துக்குள் வந்த ரவிதாசனும் வேறு சிலரும் சேர்ந்து வந்தியத்தேவனையும் மணிமேகலையும் கட்டி போட்டுட்டாங்க. ஆனா அவர்கள் தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அங்கு வந்த நந்தினி விரைவில் ஆதித்த கரிகாலன் இங்கே வரவிருப்பதாகவும் அதற்குள் இந்த இடத்தை விட்டு சென்று விடும்படியும் கூறினான். வந்தியத்தேவன் நந்தினியிடம் ஆதித்த கரிகாலன் நந்தினியின் சகோதரர் என்று சொன்னார். இதற்குள் கந்தமாறனும் ஆதித்த கரிகாலனும் ஒரு ஓசை கேட்டது. அவர்கள் வந்ததும் வந்தியத்தேவன் திரைசீலைக்கு பின் ஒளிந்து கொண்டான். மணிமேகலையும் கந்தமாறனும் அந்த இடத்தை விட்டு வெளியினர். தன்னை கொன்றுவிடும்படி கரிகாலன் நந்தினியிடம் சொல்றான். இதையெல்லாம் மறைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் ஒரு கலாமுக உருவம் கழுத்தை நெரித்தது. அவன் மயங்கி கீழே விழறான். அந்த கலாமுகன் கத்தியை தூக்கி எறியவும் ஆதித்த கரிகாலன் மாண்டு கீழே விழறான். மயக்கம் தெளிந்து எழுந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் உடலை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அங்கு வந்த சம்புவரும் கந்தமாறனும் வந்தியத்தேவன் தான் கொலைகாரன் குற்றம் சாட்டுறாங்க. கந்தமாறன் அவனை கொல்ல போன போது அதை தடுத்த சம்புவரர் வந்தியத்தேவனை ஒரு கட்டிலில் காலில் கட்டி வைத்து விட்டு அறையை விட்டு வெளியேறாரு. எப்படியோ அதிலிருந்து வந்தியத்தேவன் விடுவித்து கொண்ட பொழுது அந்த அறையில தீ பரவுது. இதை எடுத்த ஆதித்த கரிகாலன் உடலை அங்கிருந்து மீட்ட வந்தியத்தேவன் கோட்டையை தகர்ந்து கொண்டு உள்ளே நுழைந்த மலையமானிடம் அந்த உடலை ஒப்படைக்கிறான். உடல் தஞ்சைக்கு கொண்டு போகப்பட்டது. வந்தியத்தேவன் சிறையில் அடைக்கப்பட்டான். உண்மையான கொலைகாரர்களை தேடி வந்த ஆழ்வார்க்கடியான் நந்தினியும் அவளது கூட்டாளிகளும் பச்சை மலை அடிவாரத்துக்கு போகும் செய்தி அறிந்து அங்கு புறப்பட்டான். மந்தாக்கனையின் மரணத்துக்கு பழிவாங்க ஆழ்வார்க்கடியானும் பூங்குழலியும் சேர்ந்து கொண்டான். அவர்கள் அங்கே போய் சேர்ந்த பொழுது ஒரு குகையில் காலம்பன் தோற்றத்தில் பெரிய பழுவேட்டையர் இருப்பதை பார்க்கிறாங்க. அப்பொழுதுதான் உண்மையில் என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. அதாவது காலாம்பன் தோற்றத்தில் சம்புவர் அரண்மனைக்கு வந்து பழுவேட்டையர் வேட்டையறையில் ஒளிந்திருந்தபடி நந்தினியை கொல்ல விரும்பினார். அவளை நோக்கி கத்தி எறிந்தார். அது ஆதிக கரிகாலனை கொன்றுவிட்டது. இதை தெரிந்து கொண்ட ஆழ்வார்க்கடியான் அங்கிருந்து புறப்பட்டான். அந்த நேரத்தில் சின்ன பழுவேட்டையாரும் கந்தமாறனும் படைகளுடன் அங்கே வந்தனர். நந்தினி அங்கிருந்து தப்பி சென்றான். தஞ்சாவூர்ல ஆதித்த கரிகாலனுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. அப்பொழுது பராந்தகன் குறித்த உண்மை தகவலை செம்பியன் மாதேவி அவனிடம் வந்து தெரிவிக்கிறான். அதை கேட்டு அதிர்ந்து போனான். இதற்கிடையில குழப்பத்தில் இருந்த குந்தவையை வந்து சந்தித்த மணிமேகலை தான் தான் ஆதித்த கரிகாலனை கொன்றவள் என்றான். ஆதித்த கரிகாலன் குந்தவைக்கு எழுதிய ஓலை ஒன்றையும் கொடுக்கிறான். அதில் ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவன் எந்த குற்றமும் செய்யவில்லை, நன்றாக பாதுகாத்தான், கடம்பூரில் தனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அது ஏன் விதிதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறான். அங்கு வந்த அருள்மொழிவர்மன் குந்தவையை பேசிய பொழுது நந்தினியும் மதுராந்தகனும் மந்தாக்கனியின் பிள்ளைகள் என்று தெரிந்ததாலும் அவர்கள் சுந்தர சோழனின் குழந்தைகள் இல்லை என்றும் தெரிந்தது. எதிரால் மதுராந்தகனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க கூடாது என்றால் குந்தவை. இதற்கிடையில் பாதாள சிறையில் இருக்கும் வந்தியத்தேவனை விடுவிக்க புறப்பட்ட அருள்மொழிவர்மனை தடுத்து நிறுத்தினார்கள் மலையமானும் பெரிய வேளாளரும். இதற்கிடையில் சின்ன பழுவேட்டரின் கோட்டை தளபதி பதவி பறிக்கப்பட்டது. பெரிய வேளாளரிடம் அந்த பதவி ஒப்படைக்கப்பட்டது. பிறகு எல்லோரும் பாதாள சிறையில போய் வந்தியத்தேவனை சந்தித்து ஆதிக கரிகாலனும் மரணம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளலாம்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா அங்க போன போது வந்தியத்தேவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பைத்தியக்காரன் ஒருவனும் தப்பித்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு பதிலாக வைத்தியர் மகன் பினாகபாணி அங்கே கட்டப்பட்டிருந்தான். அவனை விடுவிக்கிறாங்க. சிறையிலிருந்து தப்பிய வந்தியத்தேவனும் பைத்தியக்காரனும் சேர்ந்த அமுதனோட வீட்டுக்கு போறாங்க. அதற்குள் அங்கு வந்து சேர்ந்திருந்த பினாகபாணி சேர்ந்த அமுதனை கொல்ல நினைத்து அவன் மீது வேலை எறிய முயன்றான். ஆனால் அது வந்தியத்தேவன் தடுக்கவே அவனை குத்தி விட்டு ஓடிவிட்டான். பினாகமணி பூங்குழலியும் சேந்த நமுதனும் வந்தியத்தேவனை குடிசைக்குள் தூக்கி சென்று சிகிச்சை கொடுக்கறாங்க. தப்பி சென்ற வந்தியத்தேவனை பிடிக்க கந்தமாறனும் பினாகபாணியும் சில வீரர்களும் சென்றாங்க. அவர்கள் ஒரு ஆற்றை வந்து மூங்கில் பாலத்தின் மூலம் கடக்க முயன்ற பொழுது கயிற்றை அவிழ்த்து விட்டான் ஒளிந்திருந்த பைத்தியக்கார். அனைவரும் ஆற்றில் விழுறாங்க. ஆற்றில் விழுந்து பினாகபாணி கருத்திருமன் கத்தியால் வந்து குத்தி கொன்றான். பூங்குழலியின் குடிசைக்கு சென்ற ஆழ்வார்க்கடியான் சேர்ந்த நமுதன் மதுராந்தகன் உடைகளெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அவனைப் போலவே நடிக்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் குழப்பம் வேண்டும் என்றும் தெரிவிக்கிறான்.
முதல்ல மறுத்த சாந்தன முதன் பிறகு அதை ஒப்புக்கொள்றான். யானை மீது அமர்ந்த சாந்தன முதனும் சிவிகைக்குள் வந்தியத்தேவனும் இருந்தபடி அனிருத்தரின் மாளிகையை சென்று அடையிறாங்க. இதற்கிடையில சுந்தர சோழன் சின்ன பழுவேட்டருக்கு மீண்டும் வந்து கோட்டை தளபதி பதவியை தர உத்தரவிடுறார். இதற்கு பிறகு சேந்தன் அமுதன் தான் செம்பியமாதேவின் உண்மையான மகன் என்று கூறி சக்கரவர்த்தி முன்பு நிறுத்துறாங்க. தான் வளர்த்த மகன் உண்மையில் அரச குடும்பத்தவன் இல்லை என்பதால் அவனுக்கு பட்டம் கட்டுவதை எதிர்த்ததாக செம்பியன் மாதேவி தெரிவிக்கிறார். அரண்மனையில சிகிச்சையில் இருந்த வந்தியத்தேவனை அருள்மொழிவர்மன் சந்திக்கிறார். அவரிடம் நடந்ததை எல்லாம் கூறிய வந்தியத்தேவன் காளாமுகர் உருவத்தில் வந்தது பெரிய பழுவேட்டையர் தான் என்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாக கூறினார். அதற்கு பிறகு சுந்தர சோழர் மந்திராலோசனை கூட்டத்தை நடத்துறாரு. அதுல கலந்து கொண்ட பெரிய பழுவேட்டையர் பல விஷயங்களை விளக்குறாரு. காலாமுக வேஷம் போட்டு நந்தினியின் அறைக்கு சென்றதாகவும் நந்தியனின் மீது வீசிய கத்தி ஆதித்தன் மேல் பட்டு அவன் இறந்து விட்டதாகவும் அதனால் ஆதித்தனுக்கு தானே காரணம் என்று சொல்லிவிட்டு தன்னை மாய்த்து கொள்ள போவதாக சொல்றார். அதை அருள்மொழிவர்மன் தடுக்கிறார். அப்பொழுது ஆதித்தனை கொன்ற கத்தியால் தன்னைத்தானே குதித்தி கொண்டார் பெரிய பழுவேட்டையர். சாவரத்திற்கு முன்பாக அருள்மொழிவருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று கூறிவிட்டு எழுந்தார் பழுவேட்டையர். இதற்கு சில நாட்களுக்கு பிறகு வந்தியத்தேவன் கந்தமாறன் பாந்திபேந்தரன் ஆகியோர் நண்பர்கள் ஆனார்கள். பாந்திபேந்தரனுக்கு வடதிசை மாதண்ட நாயக்கர் பதவி அளிக்கப்பட்டது. தை மாதம் பிறந்ததும் அருள்மொழிவர்மனுக்கு பட்டம் சூட்ட ஏற்பாடாயிருந்தது. புதிய மதுராந்தகனான சேந்தன் அமுதனுக்கும் பூங்குழலிக்கும் எளிய முறையில திருமணம் நடந்து முடிந்தது. முடிசூட்டும் தினத்தன்று தன் தலையில் சூட்டவிருந்த மகுடத்தை மதுராந்தகன் தலையில் சூட்டினார் அருள்மொழிவர்மன். இதையடுத்து உத்தம சோழன் என்ற பெயர்ல மன்னனானான் சேந்தன் அமுதன். செம்பியன் மாதேவி வளர்த்த பழைய மதுராந்தகன் அம்பராஜங்கள் நெடுஞ்செழின் என்ற பெயர்ல பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளோட சேர்ந்து செயல்பட்டான். அருள்மொழிவர்மனும் வானதிக்கும் திருமணம் நடைபெற்றது. இதற்கு பிறகு உடல் நலம் கொண்டிருந்த மணி மேலகையை சென்று வந்தியத்தேவன் பார்த்தான். அவனுடைய மடியிலேயே உயிர் துறந்தான் மணிமேகலை. பொன்னியின் செல்வன் கதை முற்றும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறப்போ நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை போடுங்க. கலஞ்சியம் சேனலை பார்த்துட்ருக்குற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.